வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மர் ஈவெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்போம். இப்போ அந்த ஈவெண்ட்டில் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸ் பிரேக்கு கன்ஃபார்ம் டேட் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தோம்னா ஒரு சில ஓல்டு லிங்க் பேர் வந்து ரிட்டர்ன் வரது ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. அடுத்து அப்கமிங் இருப்போம் அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே முக்கியமான வீடியோவாக கண்டிப்பாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பார்த்துங்க. இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்க. அடுத்த வீடியோ எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபஸ்ட் பார்த்து அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில பெண்டல்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ பார்த்து அப்படின்னா இன்னொரு சில பெண்டல்ஸ்லாம் வந்து லீக் ஆயிருக்குது OB 27 அப்டேட்டுக்கு அப்புறம் வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த பெண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்களே பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பெண்டல் வந்து லீக் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஃபீமேல் பெண்டல், 2 மேல் பெண்டல். ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்த்துங்க பெண்டல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக OB 27 அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகிற பெண்டல்ஸு கன் ஸ்கின் சர்ஃபோடு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஒரு அப்டேட்டுமே பார்த்துட்டு தான் இருக்கும். நீங்களுமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ஸில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. எல்லாத்துக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? OB 27 வரப்போ ஒரு சேஞ்சஸ் அப்டேட்னு சொல்லிட்டு ஓவரால் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த ஒரு 4 பெண்டல் வந்து லீக் ஆயிருக்குது. இது முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரெட் கலர் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிளாக் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபீமேல் பெண்டல் பொறுத்தளவில். அடுத்ததாக பார்த்து அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பிரேக் பார்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட லீக்கஸ் சைலேருந்து பார்த்து அப்படின்னா 14ஆம் தேதி தான் நமக்கு இந்த மந்த்து வர மாதிரி வந்து லீக் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரீ ஃபயர்காரங்க வந்து கன்ஃபார்மாக வந்து எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து லீக் பண்ணல. ஸோ நமக்கு கேமில் நியூ சைலேஜ் அப்டேட் பண்ணுவாங்க மெயின்டெனன்ஸ் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில். அப்படின்னா நார்மலாக ஏதாச்சும் ஒரு அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வச்சு ஒரு போஸ்ட் போடுவாங்க. இந்த டைமில் பார்த்து அப்படின்னா இந்த டேட்டில் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பிரேக் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து எதுவுமே போடலை. ஸோ இப்போதைக்கு லீக்கர்ஸாக வந்து OB 27 அப்டேட் மெயின்டெனன்ஸ் பிரேக் பார்த்து அப்படின்னா 14ஆம் தேதி வந்து இருக்கும் இந்த மந்த் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் கரினாகாரங்க ஏதாச்சும் லீக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வீடியோ கொடுக்குறோம். இப்போதைக்கு இந்த டேட் வந்து லீக்கர் சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதையும் பார்த்துங்க. அடுத்ததை பார்த்து அப்படின்னா ஒரு வே நமக்கு வந்து இந்த ஃப்ரீ பேக் பேக் வந்து இன்றைக்கி வந்து எடுத்தாச்சு. ஸோ நீங்களுமே வந்து எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க நண்பா, பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு பேக் பேக்குமே கண்டிப்பாக நமக்கு ஃப்ரீ இவெண்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த ஒரு பேக் பேக் போகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃப்ரீ இவெண்ட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. நமக்கு அந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இந்த ரோடு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கூட பார்த்தோம்னா வெப்பன் ரயில் வச்சஸ் அதோட பார்த்தோம்னா ஸ்கேனர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பேக் பேக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லிட்டு ஒரு பன்னி பேக் பேக் தான். ஓகேங்களா? நமக்கு பன்னி இவெண்ட் இன்னுமே வந்து நம்ம சர்வரில் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கானுங்க. மேபி இன்னொரு சில நாட்களில் ஸ்டார்ட் ஆகலாம். அதர் சர்வர்ஸ்க்கு இது போல் போயிட்டு இருந்துச்சு பன்னி இவெண்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அடுத்ததை பார்த்து அப்படின்னா இந்த ஒரு பெண்டலு இந்த இமோட்லாம் பார்த்து அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்குறானுங்க. இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சத்தியமாக புரியல. ஏதோ டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் வரப்போகுதா இல்லை என்னன்னு சொல்லிட்டு சொல்ல வரான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போதைக்கு இதுவும் வந்து லீக் ஆகிருந்துச்சு இந்த ஒரு இமோட்டு. அதோட பார்த்தோம் அந்த கட்டண ஸ்கின்னு அதோட பார்த்து அப்படின்னா இந்த டைனோ ட்ரெஸ் மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கானுங்க. 110% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கானுங்க. அதாச்சும் 110% பார்த்து அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டு எதுவுமே வந்து சொல்ல முடியலன்பா. ப்ரோக்கர் MP40 பார்த்து அப்படின்னா ரிட்டர்ன் வரத சொல்லியிருக்கிறானுங்க. கெட் சான்ஸ் டு கிளைம் இட் நோ அப்படின்றது நோவோ கொடுத்துருக்கானுங்க. அதாச்சும் இந்த ஒரு MP40 பார்த்து அப்படின்னா இங்கு பெற்று. ஓகேங்களா? இது வந்து ரிட்டர்ன் வரத சொல்லியிருக்கிறானுங்க. இதுவுமே எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டு தெரியல. ஆனால் ரிட்டர்ன் வரதுனா வந்துடும். பட் நம்ம சர்வருக்கு அப்டேட் ஆகுமா அதர் சர்வஸ்க்கு அப்டேட் ஆகுமா அப்படின்றது டவுட்டு. ஏன்னா லீக்கேஜ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக தான் வந்து வந்துட்டு இருக்குது. பட் அதர் சர்வஸ்க்கும் வந்து சேஞ்ச் ஆகிடுது, அதுதான் ஒரு இது. ஓகேங்களா? அது வந்து பார்த்துங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா இது வந்து நியூ பெண்டல் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதே போல் ஒரு 2 பெண்டல் வந்து OB 27 அட்வான்ஸ் சர்வரில் வந்து லீக் பண்ணியிருந்தாங்க. அந்த பெண்டலாக இதெல்லாம் இதே போல் இருக்கிற ஆல்ரெடி ஒரு ஓல்டு பெண்டலாக சொல்லிட்டு தெரியல. இதுவுமே வந்து பார்த்து அப்படின்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் வர மாதிரி வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறானுங்க. இந்த ஒரு பெண்டல் அதோட பார்த்து அப்படின்னா ஃபேமஸ்க்கான இந்த கன்ஸ்க்குன்னு வந்து ரிட்டர்ன் வரதான் சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ இது பார்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட 8ஆம் தேதி அதாவது இன்றைக்கி தான் சொல்லியிருக்கிறானுங்க. மேபி இன்றைக்கி இருந்தபோது நம்ம சர்வர் வரது கொஞ்சம் ரேர் தான். அப்படி இருக்கும்போது அதர் சர்வஸ் கொண்டு இது அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். அடுத்த பார்த்து அப்படின்னா நமக்கு 2021 பார்த்து அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் பார்த்து அப்படின்னா இந்த ஒரு கப் வந்து லீக் பண்ணியிருக்கிறானுங்க. இது வந்து ஏதாச்சும் நமக்கு கிராண்ட் ஃபைனல் நடக்கிறது மாதிரி வருதா அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ இவெண்ட் நம்ம இது முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அந்த கப்பு மாதிரி எலெக்ட்ரான் அதில் இருந்துச்சு ஒரு சில ஃப்ரீ இவெண்ட்லாம் இருந்துச்சுன்னு எத்தப்பட விடல வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம். அதோட ஒரு அப்டேட் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்து அப்படின்னா நமக்கு இதை லாபியில் போட்டு இதிலிருந்து டைமண்டு கோல்டெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் இது. பட் இதிலே பார்த்து அப்படின்னா கூட நமக்கு ஃப்ரீ இவெண்ட் வந்து வருது. ஆல்ரெடி வந்து வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்து அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்து அப்படின்னா நமக்கு இந்த டெய்லி ஸ்பெஷலில் பார்த்து அப்படின்னா ஒரு ஆஃபருமே வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா நமக்கு கேமில். இதில் பார்த்து அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒரு பெண்டல் பார்த்து அப்படின்னா நார்மலாக 500 டைமண்ட். ஓகேங்களா? 499 டைமண்ட் கிட்ட வருது.
இன்றைக்கி பார்த்தோம்னா 70% ஆஃபர் கொடுத்து 149 டைமண்ட் தான் வந்து வருது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன், யாராச்சும் வாங்கணும் ஏதாச்சும் உங்கள்கிட்ட டைமண்ட் இருக்குது எந்த பெண்டல் எது போல் வாங்கணும்னு சொல்லிட்டு தெரியல கூட இந்த ஒரு பெண்டல் வாங்கி வச்சுக்கிறோங்க, வாங்கி வச்சுங்க. ஏன் அப்படின்னா 149 டைமண்ட்லேயே வந்து இன்றைக்கி சேல் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியும் பார்த்துங்க அதோட கெல்லி கேரக்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கெல்லி கேரக்டர் ஆஃப் பெண்டலா. ஸோ ஓகே அது வந்து கொடுத்துருக்கானுங்க, அதையும் வந்து பார்த்துங்க. அடுத்து உங்களுக்கு ஆக்சுவலாக டுடே நைட் அப்டேட் வந்து அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கொடுப்போம் சொல்லிட்டு நேற்றே வந்து சொல்லியிருப்போம். பட் டுடே நைட் அப்டேட் எந்த வித அப்டேட்டுமே வந்து இல்லை, ஸோ வீடியோவும் கொடுக்க முடியல ஓகேங்களா. ஏன்னா அப்டேட் இல்லாமல் என்னத்துங்க வீடியோ கொடுக்குறது, அதனால் வந்து டுடே நைட் அப்டேட் வந்து வீடியோ கொடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதிலே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம் நியூ மிஸ்ட்ரி ஷாப்பில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு பெண்டல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரூஃபோட உங்களுக்கு காமிச்சிட்டேன் மிஸ்ட்ரி ஷாப்னு சொல்லிட்டு, ஸோ லீக் ஆயிருந்துச்சு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துங்க. நியூ மிஸ்ட்ரி ஷாப்பில் இந்த பெண்டல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோடு பார்த்தோம்னா சம்மர் இவெண்ட்டை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது எல்லாமே வந்து எப்போயும் நம்ம சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருந்தோம், அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எது போலலாம் வந்து இருக்க போகிறது இப்போ நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா நமக்கு கேரக்டர்ஸு ஸோ எல்லாமே கொடுத்துருக்கானுங்க, கிட்டத்தட்ட ரேர் கேரக்டர் வந்து இல்லை ஓகேங்களா. மற்றபடி நமக்கு ஒரு சில நார்மல் கேரக்டர் ஓவி 27 அப்டேட்க்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நார்மல் கேரக்டர் பவரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் கேரக்டர் மாதிரி தான் ஓகேங்களா, ஆக்டர்ஸ்க்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்து அப்படின்னா ஏதோ ஒரு டோக்கன்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க, மேபி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் மேஜிக் ஒர்க் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு டோக்கன்ஸ் வந்து அதே போல் கொடுத்துருக்கானுங்க. இந்த டோக்கன்ஸ் பார்த்து அப்படின்னா நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பானுங்க நினைக்கிறேன், ஏன்னா அதர் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்து அப்படின்னா இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து எக்கச்சமாக கொடுத்துருக்கானுங்க. இந்த சம்மர் இவெண்ட் பார்த்து அப்படின்னா நம்ம சர்வர்ஸ்க்கு இந்த ஒரு ஈவெண்ட் வருமா ஆக்சுவலாக என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கன்ஃபார்மாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல சொல்ல போனோம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து லீக் ஆச்சு உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த பன்னி ஃப்ரீ இவெண்ட் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரியஸ் அது வந்து இருக்குது, அடுத்து பார்த்தோம்னா இது வேறு இருக்குது, கிட்டத்தட்ட 3 அப்டேட் வந்து ஃப்ரீ இவெண்ட்டாக வந்து பெண்டிங் இருக்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், எல்லாத்துக்கான அப்டேட் வந்து வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஃப்ரீ ஃபயர் பற்றி. ஸோ நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, கிட்டத்தட்ட நம்ம பன்னி ஃப்ரீ இவெண்ட் வந்து வரணும், அடுத்து ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரியஸ்னு சொல்லிட்டு அது ஒரு ஈவெண்ட் பார்த்துருந்தோம். நேற்று பாட்டு வீடியோ கூட வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது, இது வேறு இருக்குது, கிட்டத்தட்ட 3 ஃப்ரீ இவெண்ட் வந்து இருக்குது. எதாவது எப்பப்போ ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு தெரியல, இருந்தாலும் நம்ம சேனல் வந்து வீடியோ கொடுத்துட்டு வரணும், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில ஃப்ரீ வேர்ஸில் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க, பேரஷூட் சர்வோடு பெண்டல்ஸு, அதோடு பார்த்தோம்னா கன் ஸ்கின் பாக்ஸு பேனர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சம்மர் இவெண்ட் மாதிரி வந்து இருக்குது அந்த பேனரில் வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து இதை பாருங்கள், இதுலேயும் வந்து ஏதோ கொடுத்துருக்கானுங்க. பட் இந்த டோக்கனை பொறுத்தளவில் பார்த்தோம்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் கூட இருக்கலாம், அதையும் பார்த்துங்க. ஏதாச்சும் டைமண்ட் ஈவெண்ட்டை கூட இருக்கலாம் இதை பொறுத்தளவில். இதில் பார்த்தோம்னா நமக்கு இமோட்டு இன்னொரு சில பெண்டர்ஸில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஏதாச்சும் டைமண்ட் ஈவெண்ட்டில் நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு டோக்கன் கிடச்சி அந்த டோக்கன் வச்சு இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தளவில், லாஸ்ட்டாக பார்க்குறது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோ புதுசாக வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody